ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் பற்றி நம்ம தமிழக அரசுலேருந்து தொடர்ந்து வனக்காப்பாளர் பணியிடத்துக்கு டேரெக்டாக போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து பணியிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணியிடத்துக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும், இதற்கான சம்பளம் எவ்வளோ தருவாங்க, இதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற மொத்த தகவலும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாத இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத மூலமே பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா புரியாமல் போகலாம். ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க தவறலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வனக்காப்பாளர் பணியிடத்திற்கு உங்கள் நீங்கள் 12 வகுப்பு குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. தேர்ச்சி பெற்றிருந்த மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பணியிடத்திற்கு உங்களுக்கு தினந்தோறும் ஊதியமாக கிட்டத்தட்ட 20,000 உங்களுக்கு சேலரி இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 20,000 பார்த்தீங்கன்னா இன்கம் டெய்லி மட்டும் கொடுக்க மாட்டாங்க, மாதந்தோறும் வாங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்புமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 18 27 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் மூலமாக விண்ணப்பிக்கிறது அப்படின்றத முடியாத காரியம். அதனால் நம்முடைய இந்த வனக்காவலை பணியிடத்துக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறேன், மறக்காமல் நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் அனுப்புற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அதனால் அவங்களுடைய அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கடைசி தேதியுமே கொடுத்துருக்காங்க. அதாவது 15/5/2024 தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, இதில் என்ன என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னே நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனில் சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணி ஹால் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் பார்த்தோன்னா என் பெல் வீடியோக்களை நீங்கள் ஃபஸ்ட் அளவே பார்த்து உடனே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க, இன்னும் வீடியோவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 15 பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்ற பதவிக்கு ஸ்டேஜ் வைஸாக தான் சம்பளம் கீழ மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் சம்பளம் 19,900 வரைக்கும் இன்க்ரீமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வச்சிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டடுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது 15/5/2020 அன்று உள்ளவாறு உங்களுக்கு 18 பூர்த்தி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அதாவது மினிமம் ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 18 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர் அந்த கேட்டகரியில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான எடுக்கேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கிய படமாக எடுத்து படிச்சிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கிளையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒத்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வயது ரொம்ப கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 15/5/2026 தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கா பாருங்கள், இது ஒரு அட்ரஸ், த டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் வுட் சயின்ஸ் டெக்னாலஜி 18 மேல்வசாரம் பெங்களூர் 5600003 அப்படின்ற பின்கோடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நாம் பார்க்குற அந்த அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான செல்ஃப் அட்ரஸுமே காப்பியும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த அட்ரஸுக்கு எடுத்து போகக்கூடிய அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப் பார்த்தோன்னா மூவி டீட்டில் இங்கே அறிவிச்சிருக்காங்க. அதாவது 2 அடிஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர் உங்களுடைய ஃபோட்டோவை 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அளவில் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. உங்கள் எடுத்து போகிற அட்ரஸுமே நம்ம பார்த்துட்டு இதற்கான ஆன்லைன் ஃபீஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது டிடி இந்த 300 நீங்கள் டிடி எடுத்து அங்கே கட்டாயமாக செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்தீங்க சொன்னால் இதற்கான அப்ளிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம ஃபில்அப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வேறு எதுவும் கேட்கல, எல்லாமே பேசிக் டீட்டெயில் தான் கேட்குறாங்க. இந்த பேசிக் டீட்டெயில் தான் நீங்கள் 1 by 1 கிளிக் கிளியராக பார்த்து செக் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்து நீங்கள் எப்போ அனுப்ப போகிறீங்களோ அதற்கான கடைசி தேதியை நீங்கள் அறிவிங்க. ஸோ அறிவிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு மறக்காமல் நீங்கள் 15/5/2024 தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு போஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணப்படுவாங்க. ஸோ இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுட்டு இது போல் நீங்கள் வேலைவாய்ப்பு நியூஸ்களில் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம். மறக்காமல் நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் அளவே பார்த்து உடனே அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததான் ஒரு பயங்கரமான வேலையுடன் சந்திக்கலாம். இத்துடன் உங்களோட